ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயட்லாம் வந்து பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டயட் முடிஞ்சளவுக்கு ஒரு நேரம் அது அப்படி ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். இன்றைக்கோடதும் நாளைக்கோடதும் சேர்த்து உங்களுக்கு ஒரே வீடியோவாக வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலாண்டிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம வந்து டயட்டை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பார்க்கலாம், இந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனே போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாள் வந்து நம்ம டயட் பண்ண முடியல. இந்த 3 நாள் டயட் பண்ணாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 டேஸில் எவ்வளோ வெயிட் குறையுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நாள் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதியம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் ஃபங்க்ஷன் போன இடத்துல நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக எப்பவும் போலயே இருந்தேன். பட் ஆனால் சுடுதண்ணி குடிக்க கிடையாது. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணி அந்த மாதிரிலாம் குடிச்சிக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அதுக்கும் போயிட்டு நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டயட் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த 10 நாளில் இந்த 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து நம்ம டயட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. பார்க்கலாம், இந்த 3 நாள் நம்ம டயட் பண்ணாமல் இருந்து நமக்கு வந்து இந்த 10 டேஸில் நமக்கு எவ்வளோ வெயிட் குறையுதா இல்லை ஏறுதா அப்படின்றத நம்ம வந்து இந்த 10 டேஸில் நம்ம வெயிட் போட்டு பார்ப்போம் இல்லையா. அப்போ வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். மதியம் வந்து அங்கே ஃபங்க்ஷன் போன இடத்துல சாப்பிட்டுட்டோம். காலையில் வந்து நார்மலாக நான் 2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குருமா ஆயிட்ருக்கு, சப்பாத்தி போட்டிருக்கு, இட்லி ஊற்றிக்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு. பப்பாளி கட் பண்ணி வச்சிட்டேன். அது அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதிகமாக சாப்பிடுவேன். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்ம வந்து சாப்பிடும் இப்போவே வயிறு ஃபுல்லாகிடும். நம்ம வந்து சாப்பிடும்போது நம்மளே நினச்ச கூட அதிகமாக சாப்பிட முடியாது. அதனால் இது ஒரு சின்ன ஒரு ஐடியா. நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் காலையிலே போயிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல இதெல்லாம் பண்ணி நமக்கு எவ்வளோ வெயிட் குறையுதுன்றத பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனையும் பண்ணி 1 கிலோ குறைஞ்சாலும் ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா நமக்கு வந்து ஏறாமல் இருக்குதா அப்படின்றத சந்தோஷம். இன்கேஸ் வெயிட் வந்து குறையலைனாலும் ஓகே, ஆனால் 1/2 கிலோவோ இல்லை 1 கிலோவோ குறைஞ்சிச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம்தான். அந்த 2 கிலோ குறையணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஏறாமல் இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு வந்து வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு வந்து நான் அந்த போய் அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு அதுக்கடுத்து 2 நாளும் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலையும் நைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம நைட்டு வந்து டிஃபனை வந்து கட் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஏறலை, ஆனால் குறையலை, அப்படியே நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. இல்லைன்னா நமக்கு அந்த பிரியாணி சாப்பிட்டு வந்ததுக்கு என்ன ஆயிருக்குன்னா வெயிட் வந்து கண்டிப்பாக ஏறியிருக்கும். இப்போ வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக வேணாம், சாப்பிட்லன்ற அந்த ஃபீல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேணாம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம். இது சில்லுன்னு இருக்கிறனால நாக்கு குளருது. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நம்ம பேசணும்னா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தேன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கிறனால நாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெத பெதா அப்படிங்குது. ஒருவேளை டிஃபன் சாப்பிட்டேன்னா டிஃபன் ரொம்ப காமிக்கிறேன். இல்லை எனக்கு சாப்பிட வேண்டாம்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மாம் 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் மாம் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணி, அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் 6 கிலோ வெயிட்டும் 4 இன்ச் லாஸ் பண்ணி காமிச்சிருப்போம். அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து 17th day வந்து பார்த்திங்கன்னா போன பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 days நான் வந்து 2 kg கம்மி பண்ணியிருந்தேன். நார்மலாக வீட்டு சாப்பாடு ரைஸ் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு நான் 2 kg வெயிட் கம்மி பண்ணியிருந்தேன். அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு 2 kg வெயிட் கம்மி பண்ணுறது, அதுவும் 10 நாளில். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 நாள், அதாவது செகண்ட் 10 days வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா 3-4 நாள் அந்த ஃபங்க்ஷன்லேயே அப்படியே போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே அப்படியே இப்படி, செகண்ட் டே தேர்ட் டேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டயட் வந்து கொஞ்சம் அப்படியே இதாகிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியும் சாப்பிட்டு இப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நம்ம நல்லா சாப்பிட்டு கூட நமக்கு இந்த 10 நாளில் எவ்வளோ வெயிட் கம்மியாகுது அப்படின்றது தான் நம்ம இது பார்க்க போகிறோம். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக டயட் பண்ணலாம். இந்த 3 days வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி இப்படின்னு நிறையா சாப்பிட்டு நம்மளோட டயட்லாம் வந்துட்டு இதாகிடுச்சு. ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இந்த ஒரு 10 days நான் இப்படி சாப்பிட்டு எப்படி எனக்கு வெயிட்டு கம்மியாகுதா இல்லை அதிகமாகுதா இல்லை கம்மியாகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சா அப்படின்றத நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலையும் நைட்டும் நான் டயட் பண்ணேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டேன். செகண்ட் டே ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் நைட்டும் நான் டயட் பண்ணேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 இட்லி சாப்பிட்டுட்டேன். அது டயட்டில் வரவே வராது கண்டிப்பாக. அப்போது ஒரு நேரம் தான் என்னோடது அந்த டயட் கணக்காகச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் நான் வந்து சாப்பிட்டுட்டேன். ஏன்னா மச்சாண்டார் வீடு புண்ணியாசனிக்கு போனதுனால அங்கே காலையில் சாப்பிட்டுட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டயட் இல்லை. மதியமும் நைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டினியூவாக நான் டயட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம காலையில் சாப்பிட்டோம், சரி பரவாயில்ல இன்றைக்கி டயட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா நம்ம எதையும் சாப்பிடாம அந்த ஒரு நேரம் பரவாயில்ல. ஆனால் மற்ற டைம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிட்டோன்னா அந்த அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறது ஒரு 1/2 kg ஏறுதுன்னா அந்த இடத்துல அந்த 1/2 kg மட்டும்தான் ஏறும். நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு சார் இன்றைக்கி தான் சாப்பிட்டுட்டுமே நம்ம பரவாயில்ல இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த 1/2 kg 1 kg டபுளாக ஏறும். ஸோ நம்ம வந்து அதையே நம்ம இது பண்ணாமல் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்றுத்தோடதும் இன்றைக்கோடதும் ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக தான் நான் போடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் நமக்கு டயட் பண்ணுறதுக்கு நான் லைனாக எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஒன்று நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்றேன் மதியம் சாப்பிட்றேன்னு காமிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளோட வீடியோவும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் நான் வந்து போடுறேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து காலையிலேயே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு ஏதாவது ஜூஸோ இல்லை ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது ஜூஸோ இல்லைனா ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்க போகிறேன். நைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். நைட்டுக்கு ஏதாவது எனக்கு எப்படி ஒரு வேளை ரொம்ப பசி எடுத்துச்சு அப்படின்னா நம்ம டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நைட்டுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் நைட்டுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம இதோட இது பண்ணிக்கலாம். நம்ம நைட்டுக்கு